ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்நாக் செய்ய போகிறோம். அது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு பயன்படுத்தி செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க, இப்போ இந்த அரிசி மாவு பயன்படுத்தி செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வாணலியில் வந்து 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இந்த கப்பில் தான் வந்து மாவு எடுத்துக்குவேன், அதனால தான் இந்த கப்பில் தண்ணி சேர்த்துக்கிறேன். 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப் அல்லது டம்ளர் எடுத்து அதுலேயே மாவு தண்ணியும் அளந்துக்குங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிக்க போகுது. இப்போ இதில் வந்து கொஞ்சம் சீரகம், ஓமம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 4 டேபிள்ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கொதி வர ஆரம்பிக்கட்டும். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்குது. அப்போ சிம்மில் வச்சுட்டு 2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவு, வீட்டில் அரைச்ச மாவு அல்லது கடையில் வாங்கின மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவு வந்து நல்லா கிளறி விடலாம். கட்டிலாம் பிடிக்காது, அதனால் நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா கிளறி எடுத்துட்டேன். இதை இப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் கைப்பு இருக்கிற சூடு வர வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த மாவு வந்து நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துட்டேன். இது கைப்பு இருக்கிற சூடு வந்ததுக்கப்புறமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே அரிசி மாவு பயன்படுத்தி சிப்ஸு, குர்குரே, பால் கொழுக்கட்டை வீடியோ போட்டிருக்கு. அதோடய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். மாவு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சுட்டு 2 கை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு இதோட 2 எட்ஜையும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இப்படி நடுவில் ஒரு விரல் வச்சுட்டு இந்த மாதிரி 2 எட்ஜையும் ஜாயின் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு உருண்டையாக பிடிச்சிட்டும் செஞ்சுக்கலாம். அல்லது கொஞ்சம் மாவு நிறையா எடுத்துட்டு க்ளீனாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் இப்படி கீழே வச்சுட்டு இப்படி கை வச்சு இப்படி உருட்டிக்கணும். இப்போது 2 கையும் வச்சு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு உருண்டையாக பிடிச்சும் செஞ்சுக்கலாம், அல்லது இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரி செஞ்சுக்குங்க. இது மாதிரி நம்ம செய்கிறப்ப வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸுங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சு கொடுத்துட்டு அவங்கக்கிட்டையும் செய்ய சொல்லி சொல்லலாம். அவங்களும் நல்லா ஜாலியாக செய்வாங்க. வீட்டில் குழந்தைங்க திடீர்னு ஸ்நாக்ஸ் கேட்டாக்கா அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும், இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம். இது மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறமே ஒரு கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி இதை 3 அல்லது 4 பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை ஒன்று எடுத்துகிட்டு நம்ம முன்ன செஞ்சது மாதிரியே இப்படி நடுவில் ஒரு விரல் வச்சுட்டு 2 எட்ஜையும் ஜாயின் பண்ணிடணும். உங்களுக்கு இதில் எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரி செஞ்சுக்குங்க. இதே மாதிரி மீதி இருக்கிறத எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரிங் முறுக்கெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றும் சேர்க்க தேவையில்ல, கொஞ்சம் மொத்தமாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம். போட்டுட்டு உடனே கிளறி விடக்கூடாது. ஒரு 1-2 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் கரண்டி வச்சு கிளறி விடணும். அப்போ அது வந்து தனித்தனியாக வந்துடும். எண்ணெயோட சலசலப்பெலாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ நான் ஒன்று உங்களுக்கு புட்டு காட்டுறேன், பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம், அல்லது மேலே வந்து கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், சாட் மசாலா இருந்தால் அதுவும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துட்டும் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து உப்பு மிளகாத்தூள்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.